இந்த வசனத்தை நான் வாசித்துக் கொண்டிருக்கும் போது ஆண்டவர் இந்த தாவீதுனுடைய வாழ்க்கையிலே நீ தொடர்ந்து போ அப்படின்னு சொன்ன ஆண்டவர் நீ ஏன் தொடர்ந்து போகணும் அப்படின்னு மூன்று காரியத்தை கர்த்தர் பேசுகிறார். ஆண்டவருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு இந்த 1ஆம் தேதி இந்த ஜபத்திலே கலந்து கொள்கிற உங்களுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், நீ தொடர்ந்து போ. எவ்வளவு நெருக்கம் வந்தாலும் தொடர்ந்து போ, எத்தனை சூழ்நிலை வந்தாலும் நீ தொடர்ந்து போ, எத்தனை அவமானம் வந்தாலும் நீ தொடர்ந்து போ. நீ ஏன் தொடர்ந்து போகணும் அவர்களை தாவீது அன்று சாயங்காலம் தொடங்கி மறுநாள் சாயங்காலம் மட்டும் முறியடித்தான். ஒட்டகங்கள் மேல் ஏறி ஓடி போன 400 வாலிபர்கள் தவிர அவர்களில் ஒருவனும் தப்பவில்லை. அமலேக்கியர் பிடித்து கொண்டு போன எல்லாவற்றையும் தன்னுடைய 2 மனைவிகளையும் தாவீது விடுவித்தான். அவர்கள் கொள்ளையடித்து கொண்டு போன எல்லாவற்றிலையும் சிறிதாயிலும் பெரிதாயிலும் குமாரரும் குமாரத்திகளிலையும் ஒன்றும் குறைவுபடாமல் எல்லாவற்றையும் தாவீது திருப்பி கொண்டான். ஆமேன் சொல்லுங்கள். ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த தாவீதை பார்த்து ஆண்டவர் வந்து நீ தொடர்ந்து போ, நீ ஏன் தொடர்ந்து போகணும் அப்படின்னு சொன்னா கர்த்தர் சொல்லுகிறார், நீ இழந்ததை அத்தனையும் நான் உனக்கு திரும்ப தருகிற நேரம் வந்துருச்சு. நீ எல்லாவற்றையும் நீ இன்று இழந்து போய் நிற்கிறாய். ஆனா கர்த்தர் சொல்றாரு, நீ இழந்து போய் நிக்கிறத குறிச்சு நீ கவலைப்படாத, நீ தொடர்ந்து போ. நீ இழந்த சகலவற்றையும் உனக்கு நான் திரும்ப தருவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். இந்த மாதம் இந்த சத்தத்தை கேட்கிற அன்பு தேவனுடைய பிள்ளையே, முதலாவதாக ஆண்டவர் ஏன் தொடர்ந்து போ அப்படின்னு சொல்றாரு. நீ சோர்ந்து போகாத, நீ இந்த மாதம் தொடர்ந்து ஓடு, நீ தொடர்ந்து அந்த வேலையை செய். ஏன் ஆண்டவர் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறாருன்னா, நீ நிறைய இழந்துட்ட. இந்த வேலை ஆரம்பித்ததிலிருந்து நீ இழந்தது அதிகம். இந்த குடும்பத்தை கையை பிடிச்சதிலிருந்து நீ இழந்தது அதிகம். நீ இத்தனை நாட்களும் ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில இழப்பு மட்டுமே இருக்கலாம். பாஸ்டர், எனக்கு ஒரு லாபத்தையும் நான் பார்க்கல, ஒரு வெற்றியையும் நான் பார்க்கல, ஒரு சந்தோஷத்தையும் நான் பார்க்கல. இத்தனை நாட்களும் நான் என்று ஆரம்பித்தேனோ, என் ஓட்டத்தை ஆரம்பிச்சதுலேருந்து இன்னைக்கு வரைக்கும் இழப்பை மட்டும்தான் நான் சந்திச்சுட்டு இருக்கிறேன். ஆனா ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறாரு, நீ தொடர்ந்து போ. ஏன் அப்படின்னா, இதுவரைக்கும் நீ இழந்து போன சகல சந்தோஷத்தையும் சகல உயர்வையும் சகல பணத்தையும் நான் உனக்கு தருகிற வேளை வந்தது. இன்னும் துரிதமாய் கர்த்தர் தரப்போகிறார், வெகு சீக்கிரத்திலே கர்த்தர் தரப்போகிறார். நான் நம்புகிறேன், இனி நீங்கள் எடுத்து வைக்கிற அடி அது உறுதியாக இருக்கும். இனி கர்த்தர் உங்களை கொண்டு செய்கிற காரியம் பெரியவைகளாய் இருக்கும். கர்த்தர் சொல்லுகிறார், சோர்ந்து போகாமல் முன்னேறு மகளே, சோர்ந்து போகாமல் முன்னேறு மகனே. இதோ இத்தனை நாட்களும் நீ பட்ட கஷ்டம், இத்தனை நாட்களும் இழந்த இழப்பை நீ திருப்பி கொள்வதற்கான நேரம் வந்தது. கர்த்தர் இந்த மாதத்திலே, இந்த ஜபத்திலே இருக்கிற அநேகருக்கு நீங்கள் இழந்து போனதை கர்த்தர் இந்த மாதம் சகலவற்றையும் கர்த்தர் திரும்ப தரப்போகிறார். நீங்கள் இழந்து போன அந்த குழந்தை பாக்கியம் இந்த மாதம் உங்களுக்கு கிடைக்க போகிறது. நீங்கள் இழந்து போன வேலை இந்த மாதத்தை கர்த்தர் உங்களுக்கு தரப்போகிறார். நீங்கள் இழந்து போன சகலவற்றையும் இந்த மாதம் ஆண்டவர் கிருபையாய் தரப்போகிறார். கைகளை அசைத்து ஒரு ஹாலேலூயா சொல்லலாம். ஏற்கனவே அவர் கொடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டாரு. ஆண்டவர் உங்களுடைய ஓட்டத்தை ஆரம்பித்த நாள் முதல் சிலதை இழக்க பண்ணினார் அப்படின்னு சொன்னா அது சாதாரணமா நினைக்காதீங்க. நீங்க ஆண்டவர் எவ்வளவு உங்களை பின்னாடி இழக்க வைக்கிறாரோ, அது எல்லாம் உங்களுடைய ஓட்டத்தினுடைய முடிவில் கண்டிப்பா உங்களை வந்து சேரும். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள், உலகத்தில் இருக்கிற மனுஷனே தன்னுடைய வாழ்க்கையினுடைய ஆரம்பத்தில் இழக்கிறது எல்லாத்தையும் போக போக பிடிச்சிக்கலாம், நாட்கள் தாண்ட தாண்ட பிடிச்சிக்கலாம் அப்படின்ற ஒரு நம்பிக்கை அந்த மனுஷனுக்குள்ள இருக்குமே. ஆனால் உங்களை அழைக்கிறவர் கர்த்தர் அல்லவா? உங்களை கூட்டிட்டு போறவர் கர்த்தர் அல்லவா? பெரிய நஷ்டங்கள் ஏற்படுகிறத நினைத்து கவலைப்பட வேண்டாம், கர்த்தர் உன் கூட இருக்கிறார். ஆண்டவர் அற்புதம் செய்யணும்னு நினைச்சிட்டார்னா 24 மணி நேரத்திலே உங்க வாழ்க்கையை தலைகீழாய் மாற்றுவதற்கு என் கர்த்தராலே முடியும். அந்த 24 மணி நேரத்தை இந்த மாதத்துல ஆண்டவர் உங்களுக்கு தரட்டும். ஆமேன் சொல்லுங்கள்.
சோ நம்பர் ஒன், முதலாவதாக நான் சோர்ந்து போகாம தொடர்ந்து ஓடுவேன், நான் தொடர்ந்து போவேன். ஏன் நான் தொடர்ந்து போவேன்னா, கத்தர் என்ன செய்யறாருன்னா, நான் இழந்தது எல்லாவற்றையும் எனக்கு திரும்ப தருவார். ஆமேன் சொல்லுங்கள். யோசேப்பு சிறைச்சாலையிலே சோர்ந்து போய் உட்கார்றான். இனி நான் என்ன செய்வது என்கிற ஒரு பெரிய கேள்விக்குறியோட இருக்கும்போது, ஆண்டவர் ஒரு பெரிய சொப்பனத்தை அதுக்கப்புறம் காமிச்சு, கூட இருக்கிறவங்க சொப்பனத்தை காமிச்சு, ஒரு விளக்கம் சொல்ல வச்சு அவனை இன்னும் கொஞ்சம் பூஸ்ட் பண்றாரு. இல்ல இல்ல, உன் கூட நான் இருக்கிறேன், உன் அபிஷேகம் ஒன்னும் விட்டு போகல, நீ தொடர்ந்து ஓடு. வேதம் சொல்லுது, அவன் ராஜ அரண்மனையில உட்கார்ந்து சொல்றான், நான் இழந்த எல்லாவற்றையும் என் தேவன் எனக்கு திரும்ப தரும்படி செய்தார். ஹல்லேலூயா. உங்க முகத்தை நான் பார்க்க மாட்டேன்னு நினைச்சேன், எங்க அப்பாவுடைய முகத்தை பார்ப்பேன்ற நம்பிக்கை எனக்கு சுத்தமா இல்லை, என் சொந்தங்களை நான் மீட் பண்ணுவேன்னு நினைக்கல. ஆனா ஆண்டவர் இன்னைக்கு என்ன பண்ணாருன்னா, நான் இழந்த என் குடும்பத்தை கர்த்தர் எனக்கு திரும்பவும் தந்தார். இந்த 1ஆம் தேதி உங்க எல்லாரையும் நான் பிளஸ் பண்றேன், உங்க எல்லாரையும் இந்த பலிபீடத்திலிருந்து ஆசீர்வதிக்கிறேன். எப்படி ஆசீர்வதிக்கிறேன்னா, சிஸ்டர் நீங்க தொடர்ந்து ஓடுங்க, சிஸ்டர் பிரதர் நீ தொடர்ந்து போங்க, பிரதர் சோர்ந்து மட்டும் போகாதீங்க, சோர்ந்து மட்டும் போகாதீங்க. ஆண்டவர் உங்க கூட இருக்கிறார், ஆண்டவர் உங்க கூட இருக்கிறார், ஆண்டவர் உங்களை தோளை தட்டி கொடுக்கிறாரு. தட்டி கொடுத்து என்ன சொல்றாருன்னா, நீ பின்தொடர்ந்து போ, நீ சகலத்தையும் திருப்பி கொள்ளுவாய், நீ பின்தொடர்ந்து போ, நீ சகலத்தையும் திருப்பி கொள்ளுவாய், நீ இழந்து போன எல்லாவற்றையும் நான் உனக்கு திரும்ப தருவேன். அந்த சமாதானம் திரும்ப வருது, அந்த பணம் திரும்ப வருது, அந்த உயர்வு உங்களுக்கு திரும்ப வருது, அந்த வசதி உங்களுக்கு திரும்ப வருது, அந்த பெயர் உங்களுக்கு திரும்பவும் கர்த்தர் கொடுக்கிறார், அந்த பதவி உயர்வை கர்த்தர் திரும்பவும் உங்களுக்கு தருகிறார், அந்த ஸ்தானத்தை ஆண்டவர் திரும்பவும் சத்தமாய் ஆமேன் சொல்லுங்க. ஹல்லேலூயா. அது திரும்ப உங்க தலை மேல வருது, உன் பிள்ளை உங்க திரும்ப உங்க தலை மேல உங்க பக்கத்துல வர்றாங்க, உன் மக உங்க பக்கத்துல திரும்ப வர்றாங்க. பின்மாறி போனவர்களை மீட்டு கொள்ளுகிற மாதம் இந்த மாதம், நொறுங்குண்டவர்களுடைய காயங்களை கட்டுகிற மாதம் இந்த மாதம், நீ இழந்து போன சகல பலத்தையும் இதோ கர்த்தர் உனக்கு திரும்ப தருகிறார். அந்த பலன் திரும்ப வரும், அந்த சரீர பலன் திரும்ப வரும், அந்த ஆவிக்குரிய பலனை கர்த்தர் சகலத்தையும் சகலத்தையும் திரும்பி பார்க்கும் போது நீங்கள் ஒன்றுமே இழந்திருக்க மாட்டீர்கள், நீங்கள் ஒன்றுமே இழந்திருக்க மாட்டீர்கள். ஹல்லேலூயா. சோ நம்பர் ஒன், முதலாவதாக ஆண்டவர் இந்த தாவீதை பார்த்து சொல்றாரு, நீ தொடர்ந்து போ. நீ ஏன் தொடர்ந்து போகணும் அப்படின்னு சொன்னா, நீ ஏற்கனவே இழந்ததெல்லாம் நான் உனக்கு என்ன பண்ண போறேன்னா, உனக்கு திரும்ப தரப்போறேன். அதனால நீ என்ன பண்ணு சொல்லுங்க, நீ தொடர்ந்து போ அப்படின்னு சொல்றாரு. நீங்க வடிச்ச கண்ணீர் எல்லாம் இருக்குல்ல, நீங்க அழுத அழுகை எல்லாம் பின்னாடி இருக்குல்ல, நீங்க போட்ட முழங்கால் எல்லாம் பின்னாடி இருக்குல்ல. நான் சொல்றேன், இது எப்ப ஆண்டவர் உங்களுக்கு திரும்ப தருவாரு? நீங்க பாதி வழியிலே இந்த ஓட்டத்தை நிறுத்திட்டீங்கன்னா, பாதி வழியிலே போதும் அப்படின்னு நீங்க ஒதுங்கிட்டீங்கன்னா, நான் நம்புறேன் அந்த ஆசீர்வாதத்தை நீங்க பெற்றுக்கொள்ளவே முடியாது. ஆண்டவர் நீங்க வடிச்ச கண்ணீரை கத்தர் கணக்குல வைக்கிறாரு, நீங்க போட்ட முழங்கால் ஆண்டவர் கணக்குல வச்சிருக்கிறாரு, நீங்க பட்ட பிரயாசத்தெல்லாம் கத்தர் கணக்குல வச்சிருக்கிறாரு. கத்தர் சொல்றாரு, நான் நீ எனக்காய் காண்பித்த அன்புள்ள பிரயாசத்தை நான் மறந்து விடுவதற்கு அநீதி உள்ள தேவன் அல்ல. உங்க பிள்ளைக்காக வடிச்ச கண்ணீரை கத்தர் கணக்குல வச்சிருக்கிறாரு, உங்க குடும்பத்திற்காக நீங்க பட்ட பாட கத்தர் கணக்குல வச்சிருக்கிறாரு. அந்த முழங்கால் கத்தருக்கு தெரியும், இன்னைக்கு சோர்ந்து போய் எனக்கு ஒண்ணுமே வேண்டாம் ஆண்டவரே, இதுக்கு மேல நான் வாழவா இருக்கவா, எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிட்டு நான் போய் உட்காரலாம் அப்படின்னு நினைக்கிறேன், எனக்கு இது எதுவுமே வேண்டாம் அப்படின்னு யாரோ ஒருத்தர் அப்செட்டா இருந்தீங்கன்னா, ஆண்டவர் பேசுறாரு, இல்லவே இல்லை, நீ சகலத்தையும் சகலத்தையும் 10 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க செஞ்சதை கூட இந்த மாதம் ஆண்டவர் உங்க கையில கொடுப்பார். நம்புறீங்களா சிஸ்டர் பிரதர், நம்புறீங்களா? நீங்க வடிச்ச கண்ணீருக்கு இந்த மாதம் பதில் உண்டு. கர்த்தர் சமூகத்துல உங்க ஜபங்கள் போய் எட்டி இருக்கிறது, எட்டி இருக்கிறது. ஆண்டவரே, கையை உயர்த்தி எல்லாரும் சொல்லுங்க, நான் தொடர்ந்து ஓடுவேன்னு சொல்லுங்க. நான் விடமாட்டேன் ஆண்டவர், நான் தொடர்ந்து போவேன் சொல்லுங்க, நான் தொடர்ந்து போவேன், நான் தொடர்ந்து போவேன், நான் சோர்ந்து போகல ஆண்டவர். உண்மையிலே இன்னைக்கு காலை வேளையில ஆண்டவர், இந்த 1ஆம் தேதி ஆண்டவர், இந்த மாதத்துல நான் ரொம்ப உடஞ்சு போய் தான் வந்தேன், நான் இனி போகவா வேணுமா செய்ய வேண்டாமா, நம்மளால முடியாது போல தெரியுது, நம்ம எத்தனை நாள் போராடுறது, என்னால முடியல என்னால முடியல. இல்ல, கர்த்தர் தான் தட்டி கொடுத்து சொல்றாரு, இல்ல தொடர்ந்து போ, நீ சகலத்தையும் நீ இழந்த சகலத்தையும் எல்லாவற்றையும் நீ இழந்த எல்லாவற்றையும் திருப்பி கொள்ளுவாய்.